மனோ யூடியூப் சேனல் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தற்செயலா யாத்திசை படத்தோட டீசரை பார்க்க நேரிட்டது. அந்த டீசரை மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அந்த டீசர் தூண்டுச்சு, ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. முதல்ல அந்த டீசரை ஒருக்கா பார்த்துக்கிறேன். ஏழாம் நூற்றாண்டின் மத்தியில் பாண்டிய பேரரசு மீண்டும் புத்துயிர் பெற்றது. குறுக்கூட்டத்தால் பாண்டியர்களை வீழ்த்த முடியாது. ஆழிய பிறப்பு பெரும் கனவுகள் மண்ணில் விதைக்கும் போது மண்ணில் வாழும் பொது உயிர்கள் தனதீரை வல்லுறமும் கெண்ணிருமே வல்லுறத்தை கண்டிக்கும் வைவாலுற்ற செவியர் இப்போ டீசரை பார்த்தாச்சு. டீசரை பற்றின ரிவ்யூ இப்போ பார்ப்போம். அந்த டீசரை பார்க்கும்போது பார்த்து முடித்தோடனே மீண்டும் மீண்டும் அந்த டீசரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அதில் நிறையா ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம சரித்திரப்பட கதைகள் அப்படின்னாலே அதில் சிசி ஒர்க் நிறையா இருக்கும், அந்த மாணிக்கு இருக்கும், அதே மாதிரி நம்ப முடியாத ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை வந்து எல்லாருமே நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த காலத்தில் ஒரு மன்னர்களுக்குள்ளேயோ அல்லது இன்னொரு ரெண்டு சாம்ராஜ்யத்துக்குள்ளேயோ சண்டை நடக்கும்போது அப்படி சிசி ஒர்க் மாதிரி நம்ம படங்களில் பார்க்குற மாதிரிலாம் யாருமே ஃபைட் போட போகிறது கிடையாது. அதாவது ரியாலிட்டியான ஃபைட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த யாத்திரை டீசரை பார்க்கும்போது அவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த சண்டை காட்சிகளை பயன்படுத்தி, ஒரு சில டைலாக்குகள் பயன்படுத்தி, அவங்க எழுதின விதம், அதே மாதிரி அதில் அவங்க போட்டிருக்கிற அந்த காஸ்டியூமு எல்லாமே ஒரு சிசி ஒர்க் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக யதார்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி அதில் வர்ற டைலாக்குகள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிய மன்னனை பற்றின ஒரு டைலாக் வருது. பாண்டிய மன்னன் எவ்வளவு பலம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சண்டை காட்சியை நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது இவங்க ஒரு சின்ன ஒரு படையை சேர்ந்தவங்க, அதாவது பாண்டியன் மன்னனை அட்டாக் பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய படையை சேர்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறது அந்த டைலாக்கே நமக்கு வெளிப்படுத்துது. அதாவது நம்ம இந்த சின்ன படையை வச்சுக்கிட்டு பாண்டிய மன்னனை ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு அவங்களே அந்த டைலாக்கை வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெய்லரில் படத்தோட முக்கியமான சீனை மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த முக்கியமான சீனு தான் மெயினான கதையாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தை நோட் பண்ணி பார்க்கும்போது 100%ல் 1% மட்டும்தான் படத்தில் வர்றத ட்ரெய்லராக விட்டுருக்காங்க, அதாவது டீசராக வெளியிட்ருக்காங்க. எதை வச்சு சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட மன்னன் அப்படிங்கும்போது அவரோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணி அந்த பாண்டிய மன்னர்களை எதுக்காக அட்டாக் பண்ணுறாங்க, அந்த பாண்டிய மன்னனை அட்டாக் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக ஒரு காரணம் ரீசன் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கும்போது அந்த காரணமும் வலிமையாக இருக்கும். அவரோட ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த படத்தில் ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எல்லாருக்குமே தெரியும், அதாவது மரம் ஏறுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நம்ம சிசி ஒர்க்கை பயன்படுத்தி அதாவது மரத்தோட உயரத்தை அதிகமாக கூட்டி அதில் சல்லு சல்லுன்னு ஏறுற மாதிரி எடுத்து காமிக்கிறத விட, அதே மாதிரி உண்மைக்கே மரத்தில் ஏறுறது மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் அந்த படங்களில் இருக்குது. அதாவது ஒரு செவரில் ஒரு செவர் மாதிரி இருக்குது, அதில் நிறைய வீரர்கள் வந்து ஏறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு சிசி ஒர்க்கும் இல்லாமல் அதே மாதிரி டைலாக்கும் ரொம்பவும் வலிமையாக ஒரு புரட்சிகரமான டைலாக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு அதாவது பாண்டிய மன்னனா நம்ம வீழ்த்த முடியாது, அவர் ஒன்றும் தூண்டில் மாற்ற மீன் கிடையாது, அவர் வந்து சுறாவங்கிற திமுங்கலம் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் எல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது எதிரியோட பலத்தை நல்லா அறிஞ்சவங்களா இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க ஒரு ஆட்கள் கம்மியான ஒரு படம் மாதிரி இருந்தாலுமே அதுல ஒரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் அவங்களை வீழ்த்துறாங்க. அதாவது புத்திசாலித்தனம் தான் முக்கியம், அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் படைகளை நம்பி அதாவது சண்டை போடுறவனுக்கு வந்து அந்த புத்திசாலித்தனம் இருக்காது. ஆனா புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறவன் வந்து, உதாரணத்துக்கு ஈ படம் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, அதுல வந்து முழுக்க முழுக்க புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட மன்னனை அட்டாக் பண்றாங்க. அதை கண்டிப்பா அந்த அட்டாக்ல வந்து
கண்டிப்பாக அவங்க வெற்றியை அடைவாங்க போல, அந்த மாதிரி தான் அந்த டீசரை பார்க்கும்போது தோணுது. கண்டிப்பாக அதாவது நிறைய படங்கள் பார்த்துட்டோம், சரித்திர கதைகள் படங்கள் வந்து பாகுபலி 1, பாகுபலி 2, அதாவது சரித்திர படங்கள்னாலே இப்போ நம்ம எல்லாரு கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறது இந்த ரெண்டு படம் தான். ஏன்னா உலக அளவில் வந்து இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவுகள் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அத்தனை கோடிகள் வந்து செலவழிக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் குறைஞ்ச அமௌண்ட்டிலேயே குறைஞ்ச கொஞ்ச கோடிகளே ஆகிய பட்சம் ஒரு 5 கோடி தான் ஆயிருக்கும் போல, அல்லது 5 கோடி 10 கோடி கூட ஆயிருக்கலாம். அந்த அந்த குறிப்பிட்ட கோடிகளையே இவ்வளவு பிரம்மாண்டமாக கதையை நம்பி படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டீசர் முடியும் போது என்னென்னா, இதுவரை காணாத தென் திசையை காண தயாரங்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கமாக சரித்திர கடனா அப்பா அப்பா கடத்திடுவாங்க, அல்லது ராஜ்யத்தை எவனாவது ஏமாத்தி இது பண்ணிடுவான், அந்த மாதிரி கதைகள் ஏற்படுத்தும். அது வந்து ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு கதை கோணத்தில் படம் போகும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம சரித்திர கடையிலேயே கதைகள்லையே இது முடிய ஒரு பார்க்காத கதையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த டீசர் வந்து உணர்த்துது. கண்டிப்பாக நம்ம பெரிய 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 படங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக புது முயற்சி, இது ஒரு நல்ல முயற்சி மாதிரி அந்த டீசரே இந்தளவுக்கு நம்மளை பேச வைக்கி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம எல்லாருமே ஆதரிக்கணும். நல்ல கதையோட, அதாவது நிறைய சிசி ஒர்க் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூமு, அதில் அந்த மாதிரி அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே புதுசாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பயன்படுத்தாத காஸ்டியூமை பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரியாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி வருது அப்படிங்கும்போது அந்த லவ் சீன்ஸு, அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு காதல் இதையும் கண்டிப்பாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காதல், ஒரு பாசம், ஒரு நில மீட்பு போராட்டம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த கதைகளில் தெரியுது. கண்டிப்பாக அந்த சிறுகுடி பெருகுடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த படத்தில் மென்ஷன் பண்ணுற மாதிரியாக தோணுது. எங்கள் அறிவுக்கு ஏற்றபடி அந்த டீசர் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு சிறுகுடி ஒற்றுமை கூட பெருங்குடியை வெற்றி காண முடியும் அப்படிங்கிற லைனில் இந்த படத்தோட டீசர் அமைஞ்சிருக்கு. அதுதான் யானை மிகப்பெரிய உருவமாக இருக்கும், ஆனால் அந்த யானை காதுக்குள்ளே ஒரு எறும்பு போயிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த யானை படுற கஷ்டத்தை யாராலையுமே ஜீரணிக்க முடியாது, அந்த யானையால் தாங்க முடியாது. அதே மாதிரி தான் சிறு துரும்பும் பல்லுக்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பட சிறுசாக பெருசாக அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த அவங்க எந்த மாதிரியான போர் நுணுக்கங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அவங்க ஒரு சிறு படையை சேர்ந்தவங்க தான் ஒரு பெரிய படையவே ஆட்டி படைக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த பெரிய படையை சேர்ந்த பாண்டிய மன்னன் இந்த சிறிய படைக்கு என்ன தப்பு செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இதில் நிறைய விட தெரியாத கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த நம்ம படமா பார்த்தோம்னா நம்ம மனசுல என்னென்ன கேள்விகள் இருந்தோ அதுக்கு பூரா கண்டிப்பா விடை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இது ஒரு மாறுபட்ட முயற்சியா தெரியுது. அதே மாதிரி ஒருக்கா நம்ம டீசரை பார்த்தோம்னே அதாவது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு, திரும்ப திரும்ப பார்க்கணும் போல, ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. கண்டிப்பா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே சொல்றோம், அதாவது எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக, மிஸ்டர் மன்ன யூடியூப் சேனல் சார்பாக சொல்றோம், மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. இந்த வீடியோ பேசி முடித்தோடனே இந்த யாத்திசை டீசரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த டீசரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் பார்க்கலாம்.